வணக்கம், இது கோப்ரா. எங்கள் தெருவில் இருக்க பால் பாண்டி அண்ணன் மக சடங்கான அன்னைக்கு இந்த படம் பூஜை போட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைக்கு பிள்ளை வறந்து போன வாரம் தான் அந்த பிள்ளைக்கு போய் மொட்டை அடிச்சு வந்தாங்க குலதெய்வம் கோயிலில். அவ்வளவு நாளாகி போச்சு. இந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து எல்லாமல்ல சின்னவருடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு. இதோடு சேர்த்து எங்கள் பால் பாண்டி அன்னை சம்சாரம் சடங்கானப்போ ஒரு படம் ஆரம்பித்தாங்க துருவ நட்சத்திரம்னு சொல்லிட்டு, அதையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். அதுக்கும் ஆவணம் செய்ய வேண்டும். கதை அப்படின்னா லண்டன், பிரான்ஸு, ஸ்காட்லாண்டு, நியூயார்க்கு அப்படின்னு பல வெளிநாடுகளில் பல கெட்டப்புகளோட நம்மால் அறிமுகமாகிறார் சியான். அவர் ஒரு நூதனமான ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு கொலையை பண்ணிட்டு பதுங்கு குழியிலாம் எஸ்ஐ வர்றாரு. நல்ல இன்ட்ரெஸ்டிங், சூப்பராக இருக்குது நம்ம சியானுக்கு கம்பேக் அப்படின்னு நிமிந்து உட்காடுறோம். அதுக்கு அடுத்தடுத்து சில அட்டம்ப்ட்டுகளை அவர் அடிக்கிறாரு நூதனமாக. ஒரு பக்கம் மேத்ஸ் டீச்சர், பயங்கரமான கணித மேதை ராமானுஜத்தையே மிஞ்சுற அளவுக்கு அப்படின்னு, அவர் யாரு, எவர், ஏன் இதுக்கு பண்ணுறாரு அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடை தான் கோப்ரா. இந்த படத்தோட முக்கியமான கதை என்ன, எதை நோக்கித்தான் போகுது, என்னதாப்பா கதை அப்படிங்கிற கேள்வியை போட்டியாக வச்சோம் அப்படின்னா, படத்தோட இயக்குனர் அஜய் ஞானமுத்துவே 56 அரியர் வைக்கிற அளவுக்கு இருக்குது படத்தினுடைய கதைகள். வாழ்த்துக்கள் புது அட்டம்ப்ட் கண்டிப்பாக. நம்ம சியான் அவர் மேலே சமீபமான ஒரு 15-16 வருஷமாகவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர்கிட்ட கதை சொல்ல போனால் கதை என்னன்னு கேட்குறதே கிடையாது. அவர் படத்தில் எத்தனை கெட்டப்புங்க அப்படின்னு கேட்டுட்டு, கெட்டப்பு 13 கெட்டப்புன்னு சொல்லிட்டாவே படத்துக்கு ஓகே சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குற்றச்சாட்டை இந்த படத்தில் சுக்கு நூறாக உடச்சி எதுவுமே பண்ணாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த குற்றச்சாட்டை ஒரே பாட்டில் 7 கெட்டப்பு, அடுத்தடுத்து படம் முழுக்க 4 கெட்டப் அப்படின்னு சொல்லி நிறையா கெட்டப் போட்டிருக்காரு. அப்புறம் எப்பையும் போல் இந்த 15 வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அவருடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு நைஸ் சார், வாழ்த்துக்கள். இதவே கண்டினியூ பண்ணுங்கள். கேஜிஎஃப் ராக்கி பாய் சம்சாரம் நம்ம சியான விரட்டி 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 தட்டாத குறையாக காதலிக்கிறாங்க. அதை தாண்டி வேறொன்றும் நாம் அறியோம் பராபரமே. கூடவே கணக்கில் புளிக்குட்டியாக இருக்கிற கென்னடிகளை மீனாச்சி, என்னடி மீனாச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் முழுக்கவே வந்து, அது ஆரம்பத்தில் வர்ற ஒரு 25 நிமிஷம்லாம் வந்து வெரி இரிட்டேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாலிப வயது விக்ரமுக்கும் மிர்லாயினியா, ஆமாம், அவங்களுக்கும் நடக்கிற அந்த காதல் காட்சிகளை கோயம்பேடு மார்க்கெட்டில் 3 ரூபான்னு கட்டி விற்றா கூட 1 ரூபாயை சீண்ட மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது அவங்களுடைய காதல் காட்சிகள். வாலிப வயது விக்ரமுடைய காதல் காட்சிகளாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற விக்ரமனுடைய காதல் காட்சிகளாக இருக்கட்டும், ஆன் த ஸ்பாட்லேயே அது எல்லாத்தையுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கான ஒரு ஆத்மார்த்தமான காதல் காட்சிகள். ஹரிஷ்கண்ணனுடைய கேமராவும் ஸ்டண்ட் மாஸ்டருடைய அந்த ஸ்டண்ட்டு சீக்வன்ஸும் வந்து படத்தை கூடுமான வரைக்கும் தாங்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். சியானோட சேர்ந்து நம்மளை தூங்க விடாத அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அடிச்சிருக்காரு நம்ம ஏஆர் ரஹ்மான். இர்ஃபான் பதான் கோப்ரா யாருன்னு படம் முழுக்க தேடுறது மாதிரி நானும் ஏஆர் ரஹ்மான பல இடங்களை தேடிக்கிட்டேன். ஒரு 2-3 இடத்துல நம்ம கண்ணில் தட்டுப்பட்டுட்டு அப்படியே மறைஞ்சிட்டாரு. கோப்ராவுக்கே தண்ணி காட்டுறது மாதிரி பரபரப்பாக ஆரம்பிக்கப்படுகிற அந்த ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தரதட்டி வந்தால் கூட, லவ் சீனில் தட்டு தடு மாதிரி வந்தால் கூட அங்கங்கே தட்டி நம்மளை எந்திரிக்க வச்சு மூமெண்ட் பண்ண வச்சு ஒரு வழியாக இன்டர்வல் டிஸ்டோட கொண்டு வந்து நிப்பாட்டவும் ஓகே ஓகே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்மளை எந்திரிச்சு இன்டர்வெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் உட்காந்தா படம் ஆரம்பிக்குது, படத்துக்கு வினையும் ஆரம்பிக்குது. அம்மா சென்டிமெண்ட்டு, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு, லவ்னு போட்டு சுற்றி இழுத்ததில் சியானுக்கு வந்த அந்த ஆல்ட்ரோசேஷன், அப்படி தானே இன்னும் சொல்லுவாங்க, ஒரு நோய், அதாவது இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நம்மளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறது மாதிரியான ஒரு பிரம்மை, கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கிறது மாதிரி அந்த சியானுக்கு இருக்கிற நோய் நமக்கும் கன்வெர்ட் ஆகி நம்மளையும் சோதிக்க ஆரம்பிக்குது. இது ஒரு கனெக்ஷன் தான், படம் படத்துக்கு என்னென்னது இல்லை, திரைக்கும் நமக்குமான கனெக்ஷன் வர வர எல்லா படங்கள்லையுமே நம்மளை ஆக்கிரமிக்குது. இது மாதிரியான ஒரு காமுட்டா இன்டர்போல் அண்டர் கவர் ஆஃபீஸர், மலுமட்டி வில்லன், அதை விட ஒரு மலுமட்டுத்தனமான அடியாட்கள் அப்படிங்கிறது முழுக்க 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 ஒரு புது அட்டம்ப்ட்டு. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்த ஒட்டுமொத்த படத்துலையுமே அந்த சியானும் ஆனந்தராஜ் அப்புறம் இன்னொருத்தர் மாறி மாறி ஒரே மாதிரி பேசிக்கிற அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் மட்டும் குபீர் சிரிப்பு. படத்தை 3 மணி நேரத்துக்கு கம்மியாக எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு வீராப்பாக இருந்த இயக்குனர் மற்ற எல்லாத்துலேயுமே இன்னும் கொஞ்சம் வீராப்பாக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனை நமக்கு தோணாமையெல்லாம் இல்லை. ஏன், எதுக்கு, அட ஏயா, என்ன அப்படிங்கிறது மாதிரியான பல கேள்விகள், குழப்பங்கள். சமீபத்தில் கூட்டின எதிர்கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் இல்லாத அளவுக்கான பல குழப்பங்கள் படம் முழுக்க. அந்த வெளிநாட்டு காட்சிகள், சிசிடிவி ரூமில் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறது, ஏய் அவன் ஜீனியஸ், அவன் யாருன்னு தெரியுமா, அவர் வந்து பெரிய கோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்த வகையில், அந்த வகையில் வந்து நமக்கு அவங்க என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல வீரத்தை விட விவேகம் நமக்கு நல்லா தெரிஞ்சு. மொத்தமாக 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஓடுறதுனால கொஞ்சம் அலுப்பு தட்டுறது மாதிரி இருக்கோ அப்படிங்கிறது மாதிரி யோசிச்சா, ஒரு 2 மணி நேரம் லைட்டாக ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன கொஞ்சம் சொல்ல வந்ததை ஈஸியாக சுருக்கமாக
பட் அதை நம்ம யோசிக்க முடியாது. அது அவங்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. விக்ரமோட கெட்டப் சேஞ்ச், அவருடைய ஹார் ஒர்க்குக்காகவே நான் இது மாதிரி எத்தனை படங்கள் வேணாலும் நான் பார்ப்பேன் அப்படின்னு இருக்கிற, வெறி கொண்டு இருக்கிற விக்ரமாதித்தன்கள் தாராளமாக போய் பார்க்க வேண்டிய படம் கோப்ரா. நன்றி, வணக்கம்.